அரச ஊழியர்களின் சுதந்திரத்தை தடை செய்ய வேண்டாம். அண்மையிலே இலங்கையினுடைய நிதியமைச்சராக இருக்கிற கௌரவ பசில் ராஜபக்ச அவர்கள் ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். அரச உத்தியோகத்தர்கள் நாட்டுக்கு சுமை என்று. இன்றைக்கு அரச உத்தியோகத்தர்கள் தான் இன்றைக்கு நாட்டினுடைய பல அபிவிருத்தி சார்ந்த வேலைத்திட்டமாக இருக்கலாம், மக்கள் சார்ந்த வேலைத்திட்டமாக இருக்கலாம், கணிசமான வேலைத்திட்டங்களை முன்னகர்த்தி வருகின்றார்கள். அவ்வாறான சூழலிலே அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நாட்டுக்கு சுமை என்ற கருத்தை இந்த அரசாங்கம் விலகி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும், அரச உத்தியோகத்தர்களுடைய சம்பள உயர்வு கோரியும், அதாவது அடிப்படை சம்பளத்தை 10,000 உயர்த்த வேண்டும், இன்றைக்கு விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கின்றது, நாட்டிலே இன்றைக்கு கடுமையான விலை உயர்வுகள் உயர்வால் அரச உத்தியோகத்தர்கள் பெரும் பிரச்சனை எதிர்கொள்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே அரசாங்கம் சகல அரச உத்தியோகத்தர்களுடைய அடிப்படை சம்பளத்தை 10,000 உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படை